நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 செப்டம்பர் 8 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று பெரும்பாலான மாவட்டங்களில் பெய்த இடத்திலேயே பல இடங்களில் பெய்து, மீண்டும் மீண்டும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் கனமழை பொழிவு. நேற்றைக்கெல்லாம் சென்னையில் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் ஒட்டுமொத்தமான வடகடலோர மாவட்டங்கள் எல்லாமே கனமழை. திரும்ப திரும்ப நாம் அதை சொன்னோம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஒரு நாள் இல்லை என்றாலும் அந்த நான்கு மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்திலாவது தினசரி மழை பெய்து கொண்டிருக்கும். அதாவது ஒரு மாவட்டம் நாளில் ஒன்றாவது பெய்து கொண்டே இருக்கும். சில நாட்களில், பல நாட்களில் நாலு மாவட்டங்களுக்கும் பரவலாக பெய்யும், காய விடாது என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். காய்வதற்குள் அந்த இடத்துல மழை வந்துடும். இப்படி இந்த தென்மேற்கு பருவமழை காலத்திலும், அடுத்ததாக தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலத்திலும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அங்கே மட்டுமல்ல, பெரும்பாலான மாவட்டங்களில் மழை தான். ஈரோடு தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் மழை. ஆனால் திரும்பவும் தொடர்ந்து முத்துப்பேட்டை வேதாரணியம் திருத்துறை புண்டியை ஒதுக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் செம்போடை, வேளாங்கண்ணி கடலோரம் மற்றும் பறவை, நாகப்பட்டினம் பகுதிகளிலையும் மழை காணப்பட்டது. தலைஞாயிறு பகுதியையும், அதாவது திருத்துறைப்பூண்டி தலைஞாயிறு, அதாவது உள்பகுதி, கடலோரம் பெய்திருக்கிறது, செம்போடை பெய்திருக்கிறது, புஷ்பவனம் பெய்திருக்கும். இப்படி கடலோர பகுதிகளில் பெய்து உள்பகுதி தலைஞாயிறு, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை போன்ற பகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது. தொடர்ந்து உயிர்நீர் கிடைத்தால் போதும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் தொடர்ந்து ஒதுக்குவது வேதனையாக இருக்கிறது. ஆனால் பல்வேறு மாவட்டங்களில் நேற்றைக்கும் மழை, பெய்த இடத்திலேயே மழை, சில இடங்களில் போதும் என்று சொல்லிவிட்டார்கள், அங்கே பெய்து கொண்டிருக்கிறது. சில இடங்களில் விவசாயம் செய்ய முடியவில்லை, சில இடங்களில் விவசாயத்திற்கு உயிர் கொடுக்கும் மழை கூட இல்லை, அது வேதனை தான். கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில், அதாவது இன்றைக்கு வாய்ப்பு குறைவு, நாளை வாய்ப்பு கூடுதல். டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பு குறைவு, நாளை வாய்ப்பு கூடுதல். அதாவது 9ஆம் தேதி வாய்ப்பு கூடுதல், 10ஆம் தேதி நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது, 11ஆம் தேதி 100% உறுதியாக பொழிவதற்கு வாய்ப்பு. 10, 11, 12 தேதிகளில் டெல்டாவில் மீண்டும் மழை பொழிவு. ஆக ஒதுக்கியிருக்கக்கூடிய முத்துப்பேட்டை, வேதாரண்யம் மற்றும் திருத்துறைப்பூண்டி பகுதிகளுக்கு, அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும், கோட்டூர் போன்ற பகுதிகளுக்கும் வரக்கூடிய 10, 11, 12ஆம் தேதி பெய்யும். அதேபோல் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும், நேற்றைக்கு பாலக்காட்டு கடவாயில் நல்ல மழை. பொதுவாக கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் நான் எந்த இடத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதாவது அதாவது எங்கும் பெய்யலாம். திடீரென்று கன்னியாகுமரியில் தீவிரமடைஞ்சிருக்கும், திடீரென்று தேனி மாவட்டத்தில் தீவிரமாக இருக்கும், தேனி மாவட்டத்தை ஒட்டிய கேரளா பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில், திடீர்னு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஒட்டியிருக்கூடிய கேரளா பகுதியில் தீவிரமாக இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்துக்கு மேற்கே, வயநாடு, குடகு. வயநாடு குடகுலாம் நேற்றைக்கு நல்ல மழை. வயநாடு குடகு, கர்நாடக அணைக்கு நீர் சென்று கொண்டிருக்கிறது அந்த மழை. ஆனால் கர்நாடக அணைக்கு தண்ணீர் கிடைத்த பிறகுதான் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கர்நாடக அணையில் தண்ணீர் திறந்து விடப்பட்ட காரணத்தினால குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் மழை பொழிவு இருக்கிறது. அதேபோல் கேரளாவில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய, கர்நாடகாவில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய இப்பொழுது பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு நிகழ்வானது ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருந்த நிகழ்வு உள்ளே நுழைய தொடங்கி உள்ளே போய் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் குஜராத் வரைக்கும் போகும். குஜராத்தோட அகமதாபாத் வரைக்கும் தான் மழையை கொடுக்கும் வகையில் மேற்கு நோக்கி நகரும். தவிர பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளுக்கு போகாது, மழைப்பொழிவே கொடுக்காது. டெல்லிக்கு கிழக்கே, அகமதாபாத்திற்கு கிழக்கே, அதேபோல் ராஜஸ்தானோட எல்லை ஓரம் மட்டும்தான், ராஜஸ்தான் கிடைக்காது. அது வரைக்கும் அது மழைப்பொழிவை கொடுக்கும் பொழுது மகாராஷ்டிரா, குஜராத்தோட தெற்கு கடலோரம், அதாவது இந்த டையூ, டாமன், சூரத், இதிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அரபிக் கடலோரத்தில் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இது எதுக்கு சார் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா, நிகழ்வானது உள்ளே போய்விட்டது, அரபிக் கடலோரம் பரவலாக மழைப்பொழிவை கொடுக்கிறது. முதல்ல காற்று குவிதல் என்பது கேரளாவில் இருந்துச்சு, ஏன்னா ஒடிசாவில் இருந்ததுனால, உள்ளே போய்விட்ட காரணத்தினால காற்று அப்படியே அரபிக் கடலோரத்தில் மொத்தமாக பரவி இருக்கிறது காரணத்தினால தென்மேற்கு பருவமழை ஒரு குறிப்பிட்ட இடத்துல குவியாது. ஆங்காங்கே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வலுத்து பெய்யும் பொழுது
கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகஸ்ட் மாதம் போல முற்றிலுமா விலகி போய் வறண்ட வானிலையை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. கண்டிப்பாக ஒவ்வொரு நிகழ்வும் தென்மேற்கு பருவமழையை, சாரல் மழைப்பொழிவை, குளிர்ந்த காற்றை, இதமான மழைப்பொழிவை, தூறல் மழைப்பொழிவை, நனைக்கு மழைப்பொழிவை எல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கும் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில். சில இடங்களில் வலுத்து அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும். இந்த நிகழ்வின் காரணமாக, இப்போ இருக்கிற நிகழ்வின் காரணமாக கேரளா ஓர எல்லையோர மாவட்டங்களுக்கு சாரல் மழை, தமிழ்நாட்டில் வெப்ப சலன இடிமழை, உறுதியாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு, அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே மழைப்பொழிவு, தென் மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்களில் மதுரை, வடக்கு, மேலூர் இந்த பகுதியெல்லாம் மழைப்பொழிவு இருக்கும். வர இந்த நிகழ்வால் வரக்கூடிய 9ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வால் மழை, 10ஆம் தேதியிலிருந்து இரண்டு நிகழ்வுகளுக்கும் இடைப்பட்ட நாள், அதாவது இந்த நிகழ்வு செயலிழக்கும் நேரம், அடுத்த நிகழ்வு தொலைவில் வந்து கொண்டிருக்கிற நேரம், இடைப்பட்ட நாளில் 10, 11, 12 தேதிகளில் தமிழ்நாட்டில் வெப்ப சலன இடிமழை பொழிவும், கேரள கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்ப சலன இடிமழை பொழிவும், தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் 10, 11, 12 தேதிகளில் அனைத்து மாவட்டங்களிலும் சொல்லிட்டேன், டெல்டா மாவட்டங்கள் உட்பட அதில் ஒரு நாளாவது டெல்டாவிற்கு பெய்யும், 10, 11, 12 இந்த 3 நாளில் ஒரு நாளாவது டெல்டா பெய்யும். தென் மாவட்டங்களுக்கும் தென்கோடி கன்னியாகுமரி பகுதியிலிருந்து வடகோடி திருவள்ளூர் வரைக்கும், நீலகிரியிலிருந்து கோடியக்கரை முனை வரைக்கும் ஒரு நாளாவது பெய்ய வாய்ப்பு இருக்குது 10, 11, 12 ஆனால் பரவலாக பெய்யும், ஆனால் குவித்து அதிக மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பில்லை. அதாவது காற்று குவிதல் இல்லாமல் சீரான ஒரு பரவலான கூடுதல் பரப்பில் பெய்யும், அளவில் குறைவாக இருக்கும் மழைப்பொழிவு 10, 11, 12 தேதிகளில் இருக்கும். அதற்கு பிறகு உருவாகக்கூடிய நிகழ்வு தென்மேற்கு பருவமழை இப்பொழுது இருக்கக்கூடிய அளவை விட சற்று தீவிரப்படுத்தும். ஆனால் அதுவும் ஒடிசா வழி மத்திய பிரதேசம்தான் செல்லும் போல் தெரிகிறது. அதற்காக மனதை விட்டுவிடாதிருந்த வார்த்தையை கேட்டு, கண்டிப்பாக வடக்கே குளிரும் நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வரும். 20ஆம் தேதி, 18ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு அது ஆந்திர பிரதேசம் வழி தெலுங்கானா வழிதான் போகும். மாத இறுதியில் நிகழ்வு இருக்கிறது, மாத இறுதி அதாவது 2 வாரம், 18ஆம் தேதியில் ஒரு நிகழ்வு, மாத இறுதியில் ஒரு நிகழ்வு, அந்த அதாவது மாத பிற்பகுதியில் இருக்கக்கூடிய 2 நிகழ்வும் ஆந்திர பிரதேசத்திற்கு வரும். அதே போல் அக்டோபர் 3 நிகழ்வும் ஆந்திர பிரதேசத்துக்கு வரும். ஆகவே 3, 2, 5 நிகழ்வுகள் கண்டிப்பாக ஆந்திர பிரதேசம் வழி தெலுங்கானா, அதில் ஒரு நிகழ்வாவது வலுவான மழைப்பொழிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழையை கேரளா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில், வயநாடு, குடகு போன்ற பகுதிகளையும் ஒரு நிகழ்வும் உறுதியாக, 2-3 நிகழ்வுகளும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 18ஆம் தேதிக்கு மேல் அடுத்தடுத்த நிகழ்வுகள் மழைப்பொழிவை கூட்டவே செய்யும். ஆனால் உங்களை காய விட்டு விடாது. சாரல் இருந்து கொண்டே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில், மழைப்பொழிவு, சாரல், மேகமூட்டம், குளிர்ந்த வானிலை எல்லாமே இருக்கும். தயவுசெய்து ஆகஸ்ட் போல் இருக்காது, படிப்படியாக மாறும். இது 15ஆம் தேதிக்கு மேல், 18ஆம் தேதிக்கு மேல், மேலும் 20ஆம் தேதியிலிருந்து எல்லாம் மாறி முற்றிலுமாக ஒரு நல்ல மழைப்பொழிவை இம்மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் படிப்படியாக மேலும் கூடுதலாகி மழைப்பொழிவு ஆந்திர பிரதேசத்தில் செட் ஆயிட்டனாலேங்க மழைப்பொழிவு தான் நிச்சயமாக ஆந்திர பிரதேசத்தில் செட் ஆகும். அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அதே நேரத்தில் வெப்பசலன மழைப்பொழிவும் இருக்கும். ஆந்திர பிரதேசத்துக்கிட்ட செட் ஆயிட்டனாலே தமிழ்நாட்டின் கரையோரமும் இணைப்பு சுழற்சி, காற்று சுழற்சி இருக்கும், தேக்கத்தை ஏற்படுத்தும். தென்மேற்கு பருவமழையிலிருந்து பெய்து விட்டு வரக்கூடிய ஈரக்காற்றை கடலுக்குள் வேகமாக சென்று விடாமல் ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தி கடலோரத்தில் வெப்பசலன இடிமழை, காற்று சுழற்சி மழைப்பொழிவுகள் இருக்கும். ஆகவே ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு மழை இருக்கிறது. அதற்கு சற்று சில அதாவது இன்னொரு நல்ல மழைப்பொழிவு பெறாது, மழை இருக்கும், ஒரு நல்ல மழைப்பொழிவு, ஒரு திருப்தியான மழைப்பொழிவு, அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழைப்பொழிவுகள்லாம் இன்னும் ஓரிரு வாரங்கள், ஒரு இரு என்பது அதிகபட்சமாக சொல்கிறேன், இன்னும் ஒரு 10 நாள் ஒரு பொறுமை காக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும், அதிக மழைப்பொழிவு, தொடர்ச்சியான சீரான அடிக்கடி மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வானிலையெல்லாம் கண்டிப்பாக மாறும். அடிக்கடினா வாரத்துக்கு 2 மழை, வாரத்துக்கு 3 மழை ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அமையும். ஆகவே விவசாயத்திற்கு ஏற்ற மழை நிச்சயமாக கிடைக்கும். சற்று பொறுமை காத்திருங்கள். டெல்டா மக்களே, விதைப்புக்கு எல்லாமே கொஞ்சம் தாமதப்படுத்துங்கள். தொடர்ச்சியான அடுத்தடுத்த நாட்களில் அல்லது வாரத்துக்கு 2-3 நாளோ அல்லது சில இடங்களில் வாரத்தில் 5 நாள் கூட மழை பெய்வதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அது அக்டோபர்லாம் இருக்குது. ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் இருக்கிறது என்பதை தொடர்ந்து நான் அறிவித்து வருகிறேன். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். மீண்டும் அறிவிக்கிறேன், டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதல் பரப்பளவு, தொடர்ந்து மழை இருக்கும்,
கூடுதல் பரப்பில் மழைனா 9 மேல் 10, 11, 12 என்பதை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.